அதே மாதிரி இப்போ கொண்டு வந்தக்கூடிய இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையையும் எங்களுடைய கட்சி கடுமையாக எதிர்க்குது. அது முற்றிலுமாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது குறிப்பாக கல்வியை பொறுத்தல நாங்கள் ரொம்ப ஆரம்பம் முதலே சொல்கிறோம், வந்து கல்வியை வந்து அந்தந்த மாநில அரசுகள் தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமாக இருக்கட்டும். இது வந்து பொதுப்பட்டியல் அல்லது ஒத்தேசு பட்டியலில் வந்து கொண்டு வந்ததே என்பது 1976 எமர்ஜென்சி காலகட்டத்தில், அதனால் நம்ம ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதை வந்து மீண்டும் வந்து அதை கல்வியை பொறுத்தவரை மீண்டும் வந்து அந்த அதிக மாநில அரசினுடைய அதிகார பட்டியலுக்கு வர வேண்டும். கல்வி என்பது அந்தந்த அரசுக்கு மாநில அரசுகள் அங்கே அந்த நாட்டினுடைய பண்பு, அந்த நாட்டினுடைய மொழி, அந்த நாட்டுடைய வரலாறு, அந்த மாநிலத்தினுடைய குறிப்பாக அந்த தேச மக்களுடைய வரலாறு அதற்கேற்ற மாதிரி, அதே மாதிரி இன்று இருக்கக்கூடிய உலகளவில் இருக்கக்கூடிய அல்லது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி கல்விக் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்றுதான். ஏன்னால் இவர்கள் இன்னும் இருக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க இந்துத்துவ பாசிச சக்திகள், அவர்கள் ஒழுபொழுதும் மக்களுக்கான கல்வியை கொண்டு வர முடியாது, அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சான்ஸ்கிரிட் சில பேர் கூட தவறாக பேசுகிறாங்க. நான் கூட சில சோசியல் மீடியா கூட அப்பப்போ பார்க்குறேன், சில மேடைகள் கூட சில தோழர்கள் தவறாக பேசுகிறாங்க. 1000 பேர் பேசுகிறாங்க, 2000 பேசுகிற மொழின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தவறு. ஒரு நபர் கூட பேசுகிற மொழி கிடையாது சான்ஸ்கிரிட் என்பது, எந்த ஒரு தனி நபராலும் பேசக்கூடிய மொழி அல்ல. இது முழுக்க முழுக்க சும்மா கோயிலில் வந்து சடங்குகளில் பயன்படுத்தக்கூடிய மொழியாக, அது யாருக்கு எந்த விதத்தில் புரியாத ஒரு மொழியாக அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிக்கிறாங்க, அவங்களுக்கே சான்ஸ்கிரிட்டு தெரியாது அப்படின்றதான். இதுதான் உண்மை வந்து. அதனால் சான்ஸ்கிரிட்டுக்காக கோடிக்கணக்கான ரூபா, தமிழை விட கோடிக்கணக்கான ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சான்ஸ்கிரிட்டுக்காக ஒரு செத்த மொழி. செத்த மொழி என்பது நம்ம சொல்ல, உலகத்தினுடைய மொழியில் வல்லுநர்கள் வந்து, ஸோ எந்த ஒரு மொழி வந்து மக்களால் பயன்படுத்தப்படாத மொழியோ, எந்த மொழி வந்து பேச்சு வழக்கில் இல்லாத மொழியோ, அந்த மொழியை மொழியில் வல்லுநர்கள் இறந்த மொழி, செத்த மொழி என்று சொல்கிறார்கள். எனவே இந்த ஒரு செத்த மொழிக்கு அவ்வளவு உயிர் கொடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் கிடையாது. அதை ஒரு பொற்காட்சியில் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. தவிர இந்த அதே மாதிரி ஹிந்தியை வந்து இந்தியா முழுவதும் பரப்புவது என்பதும், அதை வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை இம்போஸ் பண்ண சொல்லக்கூடிய புகுத்துறது என்பதும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் எதிரானது, அனைத்து மாநில மக்களுக்கும் இது எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ் வந்து நான் வந்து ஏதோ என்னுடைய தாய்மொழி என்பதற்காக சொல்லலை, தமிழ் மிக மொழி சரியுள்ள ஒரு மொழி, இலக்கியம் செறிந்த ஒரு மொழி, நிறைய விஞ்ஞானங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு மொழி. அது இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், மாற்றி அமைக்க முடியும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கிய மொழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழாக இருக்குது. அது மட்டும் பல்வேறு சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல்வேறு பகுதிகளில் நாடுகளில் வந்து அது வந்து மக்களுடைய தேசிய மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐக்கிய நாட்டு சபையில் கூட ஹிந்தி வருவதற்கு முன்பாக கூட அங்கிருந்து வரக்கூடிய பத்திரிகை கூட தமிழில் மொழிபெயர்த்து, ஏதோ நம்முடைய தமிழ் அப்படின்றதுக்காக நான் சொல்லவில்லை, தமிழ் என்பது அப்படியே செறிவுமிக்க ஒரு மொழியாக இருக்கின்றது. இது போன்ற ஒவ்வொரு மக்களும், நான் வந்து தமிழுக்காக மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு மக்களும் அவருடைய தாய்மொழியில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவருடைய தாய், அந்தந்த மக்களுடைய தாய்மொழிக்கு அதிகமான நிதி வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து வந்து பார்க்குறேன்.